வழியாக நான்கு முறை நம்முடைய குலையினருடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி சீதா பாலமுருகன் அவர்களை பரிசுகள் வழங்க மேடைக்கிடைகின்றேன். இரண்டாம் பரிசு ஜி சபரீஷ். மூன்றாம் பரிசு சி ராஷிகா. ராஷிகா எஸ் முகநதி. முதல் பரிசு எம் பதிமேல். இரண்டாம் எம் பார்மிகா. மூன்றாம் பரிசு நமது பிள்ளைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றாம் வகுப்பு முதல் பரிசு ரா மகரிஷ். இரண்டாம் பரிசு ஸ்ரீ அஸ்மின். மூன்று பேர். முதல் பரிசு மா ஸ்ரீ அம்சிகா. சே ஸ்ரீராம். ஆனைகுளம் அம்மையாபுரம் இந்த உறவுமுறை கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மேடைக்கருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் அருமையண்ணன் வழக்கறிஞர் ராஜநாடர் அவர்களையும் அண்ணன் கருப்பசித்தன் அவர்களையும் மார்த்தாண்டத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நாடாளு உறவுகள் கூட்டமைப்பினுடைய வர்த்தகனுடைய தலைவர் வினு அவர்களையும் கோவில்பட்டியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பனன் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் மைதின்துறை அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக நான்காம் வகுப்பில் முதல் பரிசினை பெறுபவர் அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பில் முதல் பரிசனை பெறுபவர் தே ஹரிஹரன். இரண்டாவது பரிசாக ஐ அர்ச்சனா இரண்டாவது பரிசை பெறுகிறார். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் பரிசு சா மணிஷா. அடுத்ததாக ஆறாம் வகுப்பு முதல் பரிசை பெறுபவர் வை மகாலட்சுமி. இரண்டாம் பரிசை பெறுகிறார் மு ராம்குமார். ராம்குமார் மூன்றாம் பரிசு மு வேல் அரசன். வேல் அரசன் அடுத்தபடியாக தமிழ்நாடு நாடாளு உறவுகள் கூட்டமைப்பினுடைய வர்த்தகனுடைய தலைவர் மார்த்தாண்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வினு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். தமிழ்நாடு நாடார் உறவின் கூட்டமைப்பு அன்பு தலைவர் லூர்து நாடார் அவர்களை ஒரு வருடத்திற்கு முன் தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய நான் ஒரு கல்வித்தந்தை காமராஜர் மக்கள் நற்பணி அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையை வைத்திருக்கிறேன் கோயம்புத்தூரில்.
அந்த அறக்கட்டளைக்கு வாசுதேவநல்லூரிலிருந்து ஒரு தகப்பனார் எனக்கு போன் செய்து அழுது கொண்டே இருந்தார். அவர் என்ன விஷயம் என்று சொல்லவில்லை. எனக்கும் கோபம் வந்து போனை கட் பண்ணி வைத்து விட்டேன். மீண்டும் அடித்தார். நான் திருப்பி எடுத்து என்ன என்று கேட்கும் போது, என்னுடைய மகன் வாசுதேவநல்லூர் அருகே இருக்கிற ஒரு கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வேண்டாம், பணம் வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய மகனை அந்த காலேஜிலே சேர்த்து கொண்டார்கள். இப்போது எக்ஸாம் எழுத வருகிற நேரத்திலே என்னுடைய மகனோடு ஃபீஸு கட்ட வேண்டும், சர்டிஃபிகேட் தர முடியாது, நான் எக்ஸாம் எழுத விட மாட்டேன் என்று பயங்கரமாக பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிந்த நபர் இவரை பார்ப்பது இன்றுதான். லூர்தனாரா அம்மாச்சி அவர்களை நான் பார்க்கிறேன். அன்று ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இப்படி ஒரு பையன் ஒரு தகவல் கொடுத்திருக்கிறான், அந்த காலேஜிலே பிரின்சிபாலோடு கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தேன். என அன்பு அண்ணாச்சி தலைவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும், உடனடி ஆக்ஷன். உடனடியாக 2:30 நான் கூப்பிடுகிறேன், 2 மணிக்கு அவர் போன் பண்ணி பேசுகிறார். அவர் பேச வேண்டிய விதத்திலே ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசினார். 3 மணிக்கு எனக்கு போன் வந்தது, இந்த 2 வருடமும் படிப்பதற்கான ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம், சர்டிபிகேட்டை நான் எப்ப வேண்டும் என்றாலும் தருகிறேன், உன்னுடைய தலைவர்களை இங்கே அனுப்பாதே என்று சொல்லி அவர் அப்படி பேசியிருந்தார். அனுப்பாதே என்று சொல்லி அந்த பையனுக்கு போன் செய்தார்கள். என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணாச்சி ரொம்ப நன்றி, இப்படி சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த பையனை தொடர்ந்து படிக்க அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், எக்ஸாம் எழுதுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அவரோட நன்றியை சொல்லிக்கொண்டேன். அந்த பையனும் அவரோட பையனுடைய தகப்பனாரும் அவருக்கு நன்றியை சொன்னார்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும், உருவாகி கொண்டிருக்கிறார், உருவானார். நமது லூர்நாதர் அண்ணாச்சி அவர்களை கலந்தாழ்த்தி வணங்குகிறேன். இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் காண வேண்டும். நாடார் கூட்டமைப்பு உறவு முறை கூட்டமைப்பிற்கு ஒரு நன்றியை சொல்லித்துக் கொள்கிறேன். வர்த்தகணி மாநில தலைவர் வினு நாடார் அவர்கள். காசி மேசபுரத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வன் அவர்களை பரிசு கொடுக்குவாங்க, வேற உங்களை பேசலாம் சொல்ல வாங்க. குற்றாலத்திற்கு கடந்த ஆண்டு ஒரு டீம் வந்து திண்டுக்கல் வந்து வந்திருந்தாங்க. வந்திருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, குற்றாலத்தில் சுற்றுலாம் தொலைச்சிட்டாங்க, ஒரு வேன் நிறைய வந்திருக்காங்க, ஒரு ஆள்கிட்ட ஜட்டி பண்ணிலாம் கழட்டி ஒரு பையில கொடுத்துருக்காங்க, அந்த பையன் வேணால் தீட்டு போயிட்டான். எல்லாருமே 10 நிமிஷம் வரலாம் நாங்கள் இந்த ஊரில். அண்ணனுடைய கடைக்கு போனாங்க. அண்ணன் வந்து குற்றாலத்தில் நாராயண மிஸ்ன் கடை வச்சுருக்காங்க, 5 அடிப்பார் ரோட்டில். அண்ணன் கடைக்கு போனோடனே திருச்சிரமரா சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, நேராக அங்கே போங்க, அங்கே லூர்து நாடார்னு ஒரு ஆள் வருவார், அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார்னு சொல்லி அண்ணன் இங்கே அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே வந்த உடனே அவங்க எனக்கு தொலைபேசியில் தொடர்பு பண்ணாங்க, இந்த மாதிரி திண்டுக்கல் பக்கத்துல வந்திருக்காங்க, நச்சு ஒரு வேன் நிறைய வந்திருக்காங்க, எல்லாம் பறிப்பு எடுத்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. உடனடியாக நானும் அண்ணனை கொடுத்துட்டு போனேன். காவல்துறைக்கு அவங்கள கூப்பிட்டு போய் என்ன தேவையை செஞ்சு கொடுத்தோம். அண்ணன் சொன்னாங்க, யாரும் பசியோட போகக்கூடாது, எவ்வளோ பேர் வேணாலும் நம்ம கடைக்கு சாப்பிட வச்சுருங்க, சாப்பாடுலாம் கொடுத்துருவோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்க. அவர்களுக்கு பணத்தையும் பொருளையும் தொலைச்சவங்களுக்கு காவல்துறை மூலமா நடவடிக்கை எடுக்க வச்சு அண்ணன் அவர்கள் எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. குற்றாலத்தில் நமக்கு ஒரு நாடார் இன்றைக்கு உயர்ந்த அளவு இருக்காருன்னா அது அண்ணன் செல்வன் அவர்கள் தான். அதனால் அவர்கள் பேசுகிற கூச்சப்படுறாங்க, அதனால் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். இவர்களோடு இன்றைக்கி சேத்தூர்லேருந்து முன்னாள் ஓய்வு முறையுடைய தலைவர் அண்ணாச்சி, அண்ணாச்சி ரொம்ப பேசணும்னு ஆசைப்பட்டாங்க, அண்ணன் சங்கரபாண்டியன் நாடார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இன்னும் நிறைய உறவு முறையில் கூப்பிட்டோம், இடையில வரலை. ரெண்டாவது யாரும் வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே எங்களை தகவல் சொல்லிடுங்க, பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 7ஆம் வகுப்பில் முதல் பரிசை பெறுவர் சா சபர்ணிதா. இரண்டாம் பரிசு ஜெயசுதன். மூன்றாம் பரிசை பெறுவர் அஜிதா. அடுத்ததாக 8ஆம் வகுப்பில் முதல் பரிசை பெறுவர் பவீனா. முதல் பரிசை பெறுகிறார். 2ஆம் பரிசு சிவநந்தினி. 3ஆம் பரிசை பெறுபவர்
காவியா. அடுத்ததாக 9ஆம் வகுப்பில் முதல் பரிசனை பெறுபவர் ஐ பத்மதேவி. ஐ பத்மதேவி, அடுத்ததாக 2ஆம் பரிசை பெறுபவர் பிரியதர்ஷினி. மூன்றாம் பரிசு ஜீவஜோதி. ரைட், வெரி குட். சொல்ல பாரு, கொடுங்க. கிருபாகரன் நடிகாஜில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வாங்க நீங்க. தமிழ் செல்வன் அவர்களை நியமிக்கின்றோம். கன்னியாகுமரியினுடைய கிழக்கு மாவட்ட தலைவராக ஒய் ஆனந்த் அவர்களை நியமிக்கின்றோம். எதுக்காக உங்கள்ட்ட சொல்லி நியமிக்கணும்? தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவராக மைதீன் துறை அவர்களை மாவட்ட தலைவராக நியமிக்கின்றோம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவராக செயலாளராக கௌதமன் அவர்களை நியமிக்கின்றோம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவராக ராகவன் அவர்களை நியமிக்கின்றோம். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட வர்த்தகணி தலைவராக லயன் பி நெல்லை செல்வின் சுந்தர் எம் ஏ அவர்களை நியமிக்கின்றோம். அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய தலைவராக கார்த்திக் அவர்களை நியமிக்கின்றோம். அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய இளைஞரணி தலைவராக நிஜந்தன் அவர்களை நியமிக்கின்றோம். தென்காசி மத்திய மாவட்ட தலைவராக கடையநல்லூரை சேர்ந்த முருகன் அவர்களை நியமிக்கின்றோம். முருகன் இருக்கிற போயிட்டாரா? சரிதாங்க, மணியன் வச்சுக்கந்தாங்க. ஜெகன் அவர்கள் நன்றி. அடுத்து ரிசல்ட் இருக்கா? அவர்கள் பொன்னாடை பற்றி வழிவிப்பார்கள். செல்வராஜ் மடைக்கு முருகனுக்குல ரெண்டு கொடுத்துருங்க. கணேசனா வாங்க, வாங்கண்ணாச்சி வாங்க, நீங்களாம் வாங்கண்ணாச்சி. நான் எல்லாம் பார்த்துட்டு கண்ணு கண்ணு வெளிச்சமா இருக்கா, அதனால அங்கே யாருக்குன்னு தெரிய முடியுது. சரியா, மேல வாங்க. தமிழ்நாடு நாடார் உறவுமுறைகள் கூட்டமைப்பினுடைய தென்காசி மத்திய மாவட்ட தலைவராக கடையநல்லூரை சேர்ந்த எனது இனிய நண்பர் முருகன் அவர்களை நியமிக்கின்றோம். உருது நாடார் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் கூட்டம் செயலாளர் ஜான்டவீட் அவர்கள் சிறப்பு பரிசனை வழங்குகிறார்கள். அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நாடார் உறவுமுறை கூட்டத்தின் தலைவர் அண்ணாச்சி நூறு நாடார் அவர்களுக்கு ராய் விருந்தினர் உறவுமுறை சார்பாக சாலை அடைக்கப்படுகிறது. மரியாதை
எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு நாடார் உறவு முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விழாவிலையுமே யாருக்குமே சாலவுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் இருந்தோம். அதனால் நீங்கள் அன்பாக கொடுத்து நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்களும் உங்களுக்கு எதுவுமே சாலவு போடலை, அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்பதே இந்த நேரத்தில் நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உன்னை போல் தலைவாருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவாருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்று ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவாருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே.